ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம பார்க்க போறது இட்டாலியன் ஸ்டைல் மெக்ரோனி கிரீமி சீஸ் பாஸ்தா. இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாமா? இதுக்காக நான் ரெண்டு ஸ்மால் கப் எல்போ பாஸ்தா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பாஸ்தா டிசைன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 4-5 கப் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொதிக்க வைங்க. வாட்டர் பாயில் ஆன உடனே 1 tablespoon salt, 1/2 tablespoon குக்கிங் ஆயில் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes குக்கிங்க்கு அப்புறம் பாஸ்தாவை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம். ஸ்ட்ரெயின் பண்ணுறச்ச அது ஓவர் குக் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம நார்மல் டேப் வாட்டர்லேயே திரும்பவும் அதை அலசி எடுக்கிறோம். ஆகும், அது வந்துட்டு ஓவர் குக் ஆகாது, ப்ளஸ் ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாது. அதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெஜிடேபிள்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானதை இப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு பேன் ஒன்று எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆன உடனே அதில் 1/2 tablespoon ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க. நல்ல சாப் பண்ணி வச்ச கார்லிக் அது 1 tablespoon எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டு, அது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்மால் லேயராக கட் பண்ணது அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு பச்சை வாசனை போனால் போதும், ப்ரௌனிஷாக வரணும் அப்படின்னா வேண்டாம், ஓவர் குக் ஆகிடக்கூடாது. இப்போ இது கூட நம்மளோட சாய்ஸ் வெஜிடபிள்ஸ். இப்போ நான் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். கேரட், கேப்சிகம் இது ரெண்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இது இதை தவிர உங்கள்கிட்ட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்குது, லைக் கிரீன் பீஸ், அது கார்ன், வேறு ஏதாவது சிக்கன், மஷ்ரூம், இதில் எது வேணாலும் உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் தேவையில்ல, ஒரு 1 minute மிக்ஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ இதில் 1 tablespoon சால்ட், 1/2 tablespoon பெப்பர் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. வெஜிடபிள் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போகலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு கடாய் பெஸ்ட். அதில் வந்துட்டு 1/3 tablespoon பட்டர், அப்படி இல்லைனா 1/3 tablespoon ஆயில். பட்டர் நல்லா மெல்டாகி வந்ததும் அதில் 1/3 tablespoon மைதா, அதாவது 1:1 ratio. எவ்வளோ நம்ம பட்டர் போடுறோமோ அதே அளவு ரேஷியோவுக்கு நம்ம மைதா ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த க்ரீம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு திக்னஸ்க்கு கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு திக் பேஸ்ட் அந்த போல் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றப்ப இதில் நம்ம 1 cup பால் எடுத்து வச்சுக்குவோம். அந்த பாலை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம போட்டிருக்க மைதா வந்துட்டு கட்டி பிடிக்காமல் நல்லா கரைஞ்சி வரணும். அதே சமயம் திக்காயிக்கிட்டே வரும். இப்போ இந்த பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சாலிடாகவும் இல்லை ரொம்ப வாட்டராகவோ இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு பதத்தில் இருக்கிறப்ப இதில் 1/2 tablespoon பெப்பர், 1 tablespoon சில்லி ஃப்ளேக்ஸ், 1 tablespoon மிக்சட் ஹெர்ப்ஸ், 1 tablespoon சால்ட், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பதத்தில் நம்ம எடுத்து வச்சு வெஜிடபிள்ஸையும் போட்டு ஆட் பண்ணுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகும். இந்த ஒயிட் சாஸ் ஓவர் குக் ஆகிடக்கூடாது, லோலேயே வச்சு பண்ணுங்கள். ஒயிட் சாஸ் பண்ணும்போது எப்பவும் லோவில் தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா அதையும் ஆட் பண்ணுங்கள்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாஸ்தா ஃபுல்லாக அந்த ஒயிட் க்ரீம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அப்ளை ஆகிருக்கணும். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் செட்டார் சீஸ் ஷெட் பண்ணது அதை அப்படியே பாஸ்தா மேலே போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தற்சா நம்மளுக்கு இப்போது சுவையான அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சுவையான மக்ரோனி கிரீமி சீஸ் பாஸ்தா தயாராகிடுச்சு. இது இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது ஒரு நல்ல டின்னர் மீல். வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெண்டு பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் பை பை, சி யூ.